ராணிப்பேட்டையில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்த நிலையில் அதற்கு மாவட்ட மக்கள் அமோக வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பாரம்பரியமான தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் காலணி உற்பத்தியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. தற்போதைய சூழலில் தோல் இல்லாத சிந்தட்டிக் லெதர் அதாவது செயற்கை தோல் மற்றும் ஃபைபர் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் உற்பத்தி தேசிய அளவிலும் உலக அளவிலும் வளர்ச்சியடைந்து வருகிறது. தோல் துறையின் முக்கியத்துவத்தையும் தோல் இல்லாத பொருட்களின் உற்பத்தி துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளின் முக்கியத்துவத்தையும் தமிழக அரசு உணர்ந்துள்ளது. அந்த வகையில் தோல் அல்லாத காலணிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பர்கூர் மற்றும் செய்யாறு ஆகிய இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. மேலும் திண்டிவனம் பெரம்பலூரில் தொழிற்சாலைகள் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். காலணி உற்பத்தி பிரிவுகளுக்கான உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை ஊக்கப்படுத்துவதும் அவசியமாகும் நிலையில் 2023-24 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சியில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். இதன் மூலம் சுமார் 32,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை திட்டத்தை மாவட்ட மக்கள் வரவேற்றுள்ளனர். எதிர்காலத்தில் ராணிப்பேட்டையை மாசு இல்லாத மாவட்டமாக உருவாக்கிட இத்திட்டம் உதவும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். எங்கள் பகுதிக்கு வருகிறவர்களே ஒரு காலத்தில் வாசனை நாற்றம் அடிக்கும், ஆனால் அதை கருத்தில் கொண்டு இந்த பகுதி எதிர்காலத்தில் மாசில்லாத ஒரு மாவட்டமாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அமைய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில், ஒரு சிறந்த முற்போக்கான எண்ணத்தில் இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு தோல் அல்லாத காலணி தயாரிக்கிற தொழிற்சாலையை ராணிப்பேட்டையில் இன்றைக்கு உருவாக்குவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் தோல் தொழிற்சாலைகளால் பாலாறு பாழ்பட்ட நிலையில் தோல் அல்லாத காலணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை வரவேற்றுள்ளனர். தோல் இல்லாத ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது. இந்த திட்டத்தை வந்து முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஏற்கனவே பாலாறு வந்து தோல் தொழிலினால பாலாயிட்டிருக்குது. தோல் தொழிற்சாலை இல்லாத இந்த இதுக்கு நாங்கள் வந்து முழுமையாக வரவேற்கிறோம். தோல் அல்லாத தொழிற்சாலைகள் வரும்போது காற்று மற்றும் நீர் மாசு தடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தோல் அல்லாத காலணிகள் தயாரிக்கின்ற போது நிச்சயமாக மாசு பரவுவதும் தடுக்கப்படும், நீர் மாசு என்பதும் கூட அளவுக்கு குறைக்கப்படக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைகளும் பாதிப்பை உண்டாக்குமோ என்ற சந்தேகமும் சிலரிடம் எழுகிறது. இருப்பினும் மாசு குறைப்பு, பெண்கள் வேலைவாய்ப்பு, மாவட்ட வளர்ச்சி உள்ளிட்ட காரணங்கள் புதிய தொழிற்சாலையை ராணிப்பேட்டை வரவேற்கிறது. ராணிப்பேட்டையில் வறுமையில் உழலும் மகளிரை ராணிகள் போல் ஆக்குமா இந்த அறிவிப்பு என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராணிப்பேட்டையில் இருந்து செய்தியாளர் சிவா.